காசாவில் மயக்க மருந்து கொடுக்காமல் செய்யப்படும் அறுவை சிகிச்சைகள், நரக வேதனையை அனுபவிக்கும் மக்கள். உலக சுகாதார நிறுவனத்தின் நிர்வாகி கிறிஸ்டியன் லேன்மேயர் கூறும் போது, மயக்க மருந்துகள் கிடைக்காமல் இருப்பதால் பல மருத்துவர்கள் மிகப்பெரிய அறுவை சிகிச்சைகளுக்கு கூட மயக்க மருந்து இல்லாமல் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவ உதவி பொருட்களை தடையில்லாமல் விநியோகிக்க வேண்டும். இதுவரை மருத்துவ பணியாளர்கள் 16 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் போது அவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல், நேரம் காலம் பார்க்காமல், அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று வேதனை தெரிவித்திருக்கிறார் உலக சுகாதார நிறுவனத்தின் நிர்வாகி கிறிஸ்டியன் லின்மேயர்.